நாகப்பட்டினம் காயாரோகணேஸ்வரர் கோயில், அதாவது திருநாகை காரோணம் என்பது பாடல்பட்ட தலங்களிலே காவிரி தென்கரை தலங்களிலே 82வது சிவத்தலமாகும். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவராலும் தேவார பாடல் பெற்ற இத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலே அமைந்துள்ளது. இத்தலத்திலே இறைவன் அகத்தியருக்கு திருமண காட்சி அளித்தார் என்பது தொன்மையான நம்பிக்கை. அதிபத்த நாயனார் அவதரித்த தலம் எனப்படுகின்றது. ஆதிசேஷன், புண்டரீக முனிவர், அகத்தியர், அம்பிகை, முருகன், திருமால், வசிஷ்டர், முசுகுந்தன், அரசகேசரி, விசித்திரகவசன், பார்க்கரன், மித்திரன், காலகண்டன், கண்டதர்மன் முதலியோர் வழிபட்ட தலம் என்பது தொன்மையான நம்பிக்கையாகும். நாகப்பட்டினம் அதிபத்த நாயனார் அவதரித்த திருத்தலமாகும். புண்ணிய தலங்களும் தீர்த்தங்களும் நிறைந்த சோழவள நாட்டிலே தெய்வ பொன்னி நதியின் தென்கரையிலே உள்ள தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களிலே 82வது தலமாக விளங்குவது திருநாகை காரோணம் என்னும் நாகப்பட்டினம் ஆகும். இந்த தலம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்புடையதாக விளங்குகின்றது. கூலிக்காலங்களுக்கு அப்பாற்பட்டதால் இதனை ஆதி புராணம் என்றும் சுவாமியை ஆதி புராணேஸ்வரர் என்றும் தலபுராணம் குறிப்பிடுகின்றது. ஆதிசேஷனால் பூஜிக்கப்பட்டதால் நாக என்றும் புண்டரீக முனிவர் இத்தலத்து இறைவனை தன் தேகத்திலே ஆரோகணம் செய்து கொண்டதால் காயரோகணம் என்ற பெயரும் ஏற்பட்டது. பின்னர் இது மருவி காரோகணம் என்றாயிற்று. காரோகணம் என்ற பெயருடைய திருக்கோயில்கள் தமிழ்நாட்டிலே 3 உள்ளது. 1 திருநாகை நாகை காரோகணம், 2 குடந்தை காரோகணம், 3 கச்சி காரோகணம். கிழக்கு நோக்கிய இச்சிவாலயத்தின் முகப்பில் உள்ள முற்றுபெறாத கோபுர வாசலை கடந்தால் நாகபரண விநாயகர், சுதயாலான நந்தி, முக்தி மண்டபம் ஆகியவை இந்த தலத்தில் உள்ள சிறப்பாகும். 5 நிலை கோபுர வாசலை கடந்து உள்ளே சென்றால் தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதியில் அருகில் கொடிமரம் ஆகியவை அமைந்துள்ளது. சுவாமி பிரகாரத்தின் அருகாமையிலே தியாகராஜமூர்த்தி சன்னதியும் எதிரிலே சுந்தரரும் உள்ளார்கள். இத்தலத்திலே 63 புண்டரீக முனிவர், சாலிசுக மன்னன், முருகன், கஜலட்சுமி, தசரதன் ஸ்தாபித்த சனீஸ்வரன் காட்சி கொடுக்கின்றார்கள். நடராஜர், பிக்ஷாடனர், அதிபத்தர் ஆகிய மூர்த்திகளையும் தரிசிக்கலாம். தியாகராஜர் சன்னதியில் சுந்தர வடங்கரையும் தரிசிக்கலாம். மூலவரான காயரோகண சுவாமிக்கு பின்னாலே சப்த ரிஷிகளுக்கும் காட்சி தந்த சோமஸ்கந்தரையும் தரிசிக்கலாம். ஸ்தல விருஷமான மாமரத்தின் அடியிலே மாவடி பிள்ளையார் வீற்றிருக்கின்றார். மூலவர் கருவறையின் கோஷ்டத்திலே தட்சிணாமூர்த்தி, அடிமுடிகான அண்ணல், அர்த்தநாரீஸ்வரர், துர்க்கை, பிச்சாடனர் ஆகியோர்கள் உள்ளார்கள். அருகிலே சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது. சர்வதீர்த்தம் என்னும் புண்டரீக தீர்த்தம் கோவிலின் மேற்கிலும், சிவகங்கை என்னும் தேவதீர்த்தம் முக்தி மண்டபத்திற்கு அருகிலும், தேவநதியாகிய உப்பாறு ஊருக்கு மேற்கிலே உள்ளன. இங்கே கடலும் சிறந்த தீர்த்தமாவதால் விசேஷ நாட்களிலே நீராடுவது சிறப்புடையதாக கருதப்படுகின்றது. அகத்தியருக்கு இறைவன் திருமண காட்சி நல்கிய தலம் இந்த தலமாகும். சப்த ரிஷிகளுக்கும் இறைவன் மூலலிங்கத்திலிருந்து தோன்றி சோமஸ்கந்தராக காட்சி கொடுத்த தலம். சாலிசுக மன்னனுக்கு திருமண கோலம் காட்டும் பஞ்சக்ரோச யாத்திரையாகிய சப்தஸ்தான விழா நடைபெறும் தலமாக இந்த தலம் விளங்குகின்றது. சுந்தரருக்கு இறைவன் குதிரை, முத்துமாலை, நவமணிகள், பட்டு, சாந்தம், சுரிகை முதலானவற்றை வழங்கிய தலம். இறைவன் தனது குதிரை வாகனத்தை சுந்தரருக்கு அளித்ததால் அன்று முதல் இக்கோவிலில் குதிரை வாகன விழா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கே நடைபெறுவதாக புராணம் கூறுகின்றது. இத்தலத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாகப்பட்டினம் அதாவது அதிபத்த நாயனார் அவதரித்து முக்தி அடைந்த தலம். அதிபத்த நாயனார் வழிபட்ட அமுதீஸ்வர் திருக்கோயில் நுழைபாடியில் உள்ளது. அதிபத்த நாயனரின் திருச்சிலை நாகைக்காரணம் திருக்கோயிலிலே உள்ளது. சைக்கிளார் பெருமான் குறிப்பிடும் நாகப்பட்டின திருநகர நுழைபாடி என்பது தற்போது நம்பியார் நகர் என்று வழங்கப்படுகின்றது. இது நாகப்பட்ட நகரின் ஒரு பகுதியாகும். 7 விடங்க தலங்களிலே ஒன்று. கயிலையும் காசியையும் போல இந்த தலம் முக்தி மண்டபத்தை கொண்டுள்ளது. மூவர் பெருமக்களால் பாடல் பெற்ற சிறப்பு பெற்ற ஒரு தலம். அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல்களும் பெற்ற தலம். இந்த தலத்தினுடைய ரதம் கண்ணாடி தேராகும். 7 கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டுள்ளன.
முதல் ராசராசன், குலோத்துங்கன் முதலியோர் காலத்து கல்வெட்டுகள் அவை சோழ மன்னர்களின் தலைநகரங்களில் ஒன்றாகவும் இந்த ஊர் விளங்கியுள்ளது. நாகப்பட்டினத்து சோழன் பிளத்துவாரத்தால் நாகலோகம் சென்று நாகக்கண்ணியை கூடி பெற்ற புதல்வன் தொண்டை நாட்டு அரசாண்ட இளந்தரையன் என பாடப்பெற்ற பத்துப்பாட்டால் அறிகின்றோம். நகரின் மத்தியில் இக்கோவில் 150 மீட்டர் நீளம், 75 மீட்டர் அகலம் நிலப்பரப்பு கொண்டு 2 பிரகாரங்களுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. வைகாசியில் பிரம்மோற்சவம், ஆணி ஆயில்யத்தில் புண்டரீக மகரிஷி ஐக்கியமும், ஆணி கிருஷ்ணபக்ஷி அஷ்டமியில் பஞ்ச குரோச உற்சவமும் நடைபெறுகின்றது. அப்போது சாலிசுகனுக்கு திருமண காட்சி அளித்த பின் பல்லக்கில் புறப்பட்டு பஞ்ச குரோசர யாத்திரைக்காக பொய்யூர், பாப்பா கோவில், சிக்கல், பாலூர், வடகுடி, நெத்தி, நாகூர் தலங்களுக்கு சென்று மறுநாள் காலை நாகை அடைந்து கோபுரவாசல் தரிசனம் நடைபெறுகின்றது. ஆவணியில் அதிபத்த நாயனார் விழாவும், ஆடி தை அமாவாசை மற்றும் மாசி மக நாட்களில் சமுத்திர தீர்த்த வாரியம், தியாகராஜ பெருமானுக்கு பங்குனி உத்தர விழாவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. கார்த்திகை சோமவாரங்களிலே சங்காபிஷேகம் நடைபெறுகின்றது. நாகை கொரோன புராணம் 61 படலங்களையும் 2506 பாடல்களையும் கொண்ட இந்த நூல் மகாவித்வான் சுந்தர மீனாட்சி சுந்தரம் பிள்ளையால் இயற்றப்பெற்று 1860 அரங்கேற்றம் பெற்றது. மகாவித்வான் பிள்ளை அவர்களின் மாணாக்கரான டாக்டர் உவே சுவாமிநாத ஐயர் அவர்கள் இப்புராணத்தின் அருமை பெருமைகளை பின்வருமாறு விளக்கியுள்ளார். இந்நூலிலே பல நயங்கள் மிகுந்து விளங்கும். சொல்லணி, பொருளணி, தொடைநயம், பொருட்சிறப்பு, சுவைநயம், நீதி, சிவபக்தி, சிவத்தல சிறப்பு, நாயன்மார் பெருமை முதலியவை பலவும் நிரம்பியுள்ளன. சுவைப்பிழம்பாக விளங்கும் இக்காப்பியத்தை பெறுவதற்கு தமிழ்நாடு தவம் செய்திருக்க வேண்டும். பல புலவர்களின் வாக்குகளை ஒருங்கே பார்த்து மகிழ வேண்டுபவர் இந்நூலை படித்தால் போதும். ஞானசம்பந்தர் அருளிய திருமுக பாசுரத்தின் ஒவ்வொரு பாடலுக்கும் சேக்கிலார் விரிவுரை செய்தது போல பிள்ளை அவர்களும் சுந்தரர் இத்தலத்தின் மீது அருளிய திருப்பதிகத்தின் ஒவ்வொரு பாடலுக்கும் இப்புராணத்தில் இலக்கம் அளித்துள்ளார். பாடல்களை கொண்ட இப்புராணத்தை திருவாடுதுறை ஆதீனம் 1970 குறிப்பு உரையுடன் வெளியிட்டு தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்து பேர் உபகாரம் செய்து நன்றியுடன் நினைவு கூறத்தக்கதாகும். அறுபத்தி 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் அவதாரம் செய்த திருத்தலம் கடல் நாகை எனப்படும் நாகப்பட்டினமாகும். மீனவரான அதிபத்த நாயனார் தான் வலைவீசி நடுக்கடலிலே தினமும் மீன் பிடிக்கும் போது முதல் மீனை ஈசனுக்கு அர்ப்பணித்து வந்தார். அதாவது தினமும் முதல் மீனை அப்படியே கடலில் மீண்டும் விட்டுவிடுவார். அது ஈசனுக்கு என அர்ப்பணிக்கப்பட்டது. கடும் வறுமையில் வாடிய அவர் இந்த திருத்தொண்டை தினந்தோறும் தவறாது செய்து வந்தார். ஒரு நாள் ஒரே ஒரு மீன் தான் அதிபத்த நாயனாருக்கு கிடைத்தது. மனமகிழ்வுடன் அதையும் இறைவனுக்கே அர்ப்பணித்தார். வறுமையில் தவித்த அந்த குடும்பம் அன்று பசியால் வாடியது. இருப்பினும் சிவனுக்கு செய்த பணியை நினைத்து மிகவும் திருப்தி அடைந்தார் அதிபத்த நாயனார். மறுநாள் அதிபத்தரின் வலையில் தங்க மீன் ஒன்று கிடைத்தது. அந்த மீனையும் ஈசனுக்கே அர்ப்பணம் செய்து விடுகின்றார். வறுமையிலும் கூட விலை உயர்ந்த தங்க மீனை இறைவனுக்கு தியாகம் செய்த தொண்டை எண்ணி மகிழ்ந்தார் ஈசன். அதிபத்தருக்கு காட்சி கொடுத்து அவரை ஆட்கொண்டார். இந்த நிகழ்வு நடந்தது ஆவணி மாதம் ஆயிலிய நட்சத்திரம் நாளிலே ஆகும். நாகப்பட்டினம் நீலாயதாட்சி சமேத காயரோகணேஸ்வரர் ஆலயத்தில் அதிபத்தருக்கு தனிச்சென்றதி அமைந்துள்ளது. அதிபத்தருக்கு ஈசன் அருள் செய்த நிகழ்வை ஆவணி ஆயிலிய நாளிலே திருக்கோவில் அருகில் உள்ள கடலில் படகு மற்றும் மீன் வலையுடன் சென்று நடத்தி காண்பிக்கின்றனர். ஆவணி ஆயில்ய நாளின் மாலை நேரத்திலே ஆலயத்திலிருந்து நீலாயதாட்சி அம்மனுடன் காயரோகணேஸ்வர சுவாமி புறப்படுகின்றார். அவரோடு நாகை புதிய கடற்கரைக்கு 1000கணக்கான அடியவர்களும் வருவார்கள். அப்போது அதிபத்தரின் உற்சவர் சிலையை படகில் வைத்து கடலுக்குள்ளே எடுத்து சென்று அதிபத்தர் தங்க மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வினை நடத்தி காண்பிக்கின்றார்கள். பொதுவாக கோயிலுக்கு அருகிலே யாராவது இறந்து விட்டால் கோவில் நடையை அடைத்து விடுவார்கள். பரிகார பூஜைகள் செய்த பின்தான் நடையை திறப்பார்கள். ஆனால் இந்த தலத்தில் மட்டும் நடை திறந்தே இருக்கும்.
சிவனருள் பெற்ற அதிபத்த நாயனாருக்கு மரியாதை தரும் விதமாக இந்த ஊரிலே யாரேனும் இறந்து விட்டால் அவர்களுக்கு இந்த தல சிவபெருமான் சார்பில் மரியாதை செய்யும் நிகழ்வு நடைபெறுகின்றது. இறந்தவரின் உடலை ஆலயத்துக்கு முன்பாக வைத்து விடுவார்கள். அப்போது சிவாச்சாரியார் கருவறையில் உள்ள சிவலிங்கத்திற்கு அணிவித்த மாலை வஸ்திரம் ஆகியவற்றை இறந்தவர் உடலுக்கு அணிவித்து தீர்த்தம் கொடுப்பார். அதன் பிறகே இறுதிச் சடங்கிற்காக தூக்கிச் செல்வார்கள். இவ்வாறு செய்வதால் இறந்தவரின் ஆன்மா சிவபதம் அடைவதாக நம்பப்படுகின்றது. காசியைப் போல இந்த தலத்திலே முக்தி மண்டபம் உள்ளது. இந்த தல ஈசனையும் அம்பாளையும் வழிபடுவதால் இறப்பிற்கு பின் முக்தி கிடைக்கும் என்பது தொன்மையான நம்பிக்கையாகும். வாழும்போது பக்தியுடன் வாழ்ந்தால் நம் வாழ்க்கைக்கு பிறகு சிவபதம் நிச்சயம். இறந்தவர்களின் ஆன்மா முக்தி பெற இத்தல ஈசனுக்கு மோட்ச தீபம் ஏற்றியும் வழிபடலாம். நாகப்பட்டினத்தின் பிராணகால பெயர் கடல் நாகை காரோகணம். இந்த தல ஈசனின் திருநாமம் காயரோகணேஸ்வரர். அன்னையின் திருநாமம் நிலையதாட்சி என்னும் கருந்தடக் கன்னி. காயம் என்றால் உடம்பு என்று பொருள்படும். ஆரோகணம் என்றால் உடம்போடு சேர்த்து அணைத்து கொள்ளல் என்று அர்த்தம். இங்குள்ள ஈசன் புண்டரீக மகரிஷியின் உடலை தன் சிவலிங்க திருமேனியோடு சேர்த்து கொண்டதால் இத்தல இறைவனுக்கு காயரோகணேஸ்வரர் என்ற பெயர் வந்தது. மனித உடலோடு சொர்க்கத்திலே இடம் கேட்டு தவம் செய்தார் புண்டரீக மகரிஷி. அவரது தவத்தை மெச்சி அவரது உடலை தன்னுள்ளே ஆரோகணம் செய்து முக்தி கொடுத்தார் ஈசன். இங்கு மூலவர் காயரோகணேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். நெற்றி பட்டத்துடன் கூடிய பெரிய சிவலிங்கமாக கிழக்கு பார்த்த வண்ணம் காட்சி தருகின்றார். மார்க்கண்டேயர், அகத்தியர், வசிஷ்டர், கௌதமர், காசிபர், புலஸ்தியர், அங்கிரசர் முதலிய சப்த ரசிகளுக்கும் சிவபெருமான் மூலலிங்கத்திலே இருந்து தோன்றி சோமஸ்கந்தராக காட்சி கொடுத்த பெரும் புண்ணிய தலம் இதுவாகும். இங்கு மூலவருக்கு பின்புறம் தனி மாடத்திலே சிவன் அம்பாள் நடுவில் முருகப்பெருமானுடன் சோமஸ்கந்தர் சிலையும் உள்ளது. இத்தலத்திலே வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். சப்த விடங்க தலங்களில் ஒன்றாக திகழும் இந்த ஆலயம் மூலவருக்கு அருகிலே தியாகராஜர் சுந்தர விடங்கராக உள்ள சன்னதியும் இருக்கின்றது. கருவறை கோஷ்டத்திலே லிங்கோத்பவர், பிச்சாடனர், அர்த்தநாரீஸ்வரர் சிலைகள் உள்ளன. அஷ்ட நாகங்களில் ஒன்றான ஆதிசேஷன் மகா சிவராத்திரி நாளில் இத்தலத்து ஈசனை வழிபட்டு பேறு பெற்றதாக தல வரலாறு கூறுகின்றது. நாகதோஷங்கள் அகல இத்தல ஈசனை வழிபாடு செய்வது நமக்கு துணை நிற்கும். இத்தலத்து அம்பாள் நீலாயதாட்சியின் கண்கள் கருநிலத்தில் அழகானது. நான்கு திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் அம்பாள் காட்சி தருகின்றார். 64 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாகும். சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர், சியாமா சாஸ்திரிகள், முத்துசாமி திச்சிதர் ஆகியோரின் கீர்த்தனைகளால் அலங்கரிக்கப்பட்டவர் இந்த அன்னை. இங்குள்ள நீலாயதாட்சி அம்மன் கன்னியாகுமரி பகவதி அம்மனைப் போல கன்னியாக காட்சி தருகின்றார். அம்பாள் இங்கு கன்னியாக இருப்பதால் ஈசன் நந்தியை அவருக்கு பாதுகாப்பாக அனுப்பினார். ஆனால் நந்தி தான் அனுதினமும் ஈசனை தரிசிக்க வேண்டும் என கேட்டார். உடனே ஈசன் அம்பாள் சன்னதியில் இருந்து கொண்டே தம்மை வழிபடும்படி கூறினார். இதனால் அம்பாளின் எதிரில் உள்ள நந்தி தன் கழுத்தை முழுமையாக திருப்பி ஈசனின் சன்னதியை பார்த்தபடி உள்ளது. நந்தி தனது இடது கண்ணால் ஈசனையும் வலது கண்ணால் அம்பாளையும் பார்த்தபடி இருப்பது இவ்வாலயத்தில் உள்ள ஒரு தனி சிறப்பாகும். இதனை இரட்டை நோக்கு நந்தி என்கின்றார்கள். இந்த நந்திக்கு அருகம்புல் மாலை அணிவித்து ஈசன் அம்பிகை நந்தி என முறைப்படி தேனாபிஷேகம் செய்து 5 நெய் தீபங்கள், 5 சந்தனாதி தைல தீபங்களை ஏற்றி வழிபட்டு வந்தால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது. இவ்வாலயத்தினை வழிபடுவதால் என்னென்ன பலன்கள் என்று பார்ப்போம். இந்த ஆலயத்தில் உள்ள அகோர வீரபத்திரரை பௌர்ணமி நாளிலே வெற்றிலை மாலை அணிவித்து வழிபட்டால் வறுமை அகலும். இத்தல வெண்ணைப்பிரான் காசி விஸ்வநாதர் அருணாச்சலேஸ்வரர் சன்னதிகளில் இரட்டடிப்பு பலன்களை அளிக்க வல்லவை. இங்குள்ள பைரவரை வெள்ளி மற்றும் அஷ்டமி நாட்களிலே முந்திரி மாலை அணிவித்து வில்வ அர்ச்சனை செய்து நறுமண மலர் மாலை சுட்டி 9 நைதீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் கிரகதோஷங்கள் அகலும். இங்குள்ள சனீஸ்வரர் தசரதரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் என்கின்றார்கள். இதுவரை 9 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகலவிதமான சனி தோஷங்களும் சிவராத்திரி நாளிலே
இந்த தலை ஈசனை வழிபட்டால் நாகதோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகமாகும். பிரதோஷத்திலே பெருமாள் சிவன் கோவில்களிலே பிரதோஷத்தின் போது ஈசனும் அம்பாலும் ரிஷப வாகனத்திலே எழுந்து அருள்வார்கள். ஆனால் இந்த தலத்திலே மோகினி வடிவிலே பெருமாளும் அவர்களுடன் புறப்படுகின்றார். இவரை பிரதோஷத்தின் போது மட்டுமே தரிசிக்க இயலும். மற்ற நாட்களிலே பெருமாள் காயரோகணேஸ்வரர் சன்னதியிலே இருக்கின்றார். பிரதோஷத்தின் போது மோகினி வடிவில் பெருமாள் புறப்பாடாகும் சிவத்தலம் இது ஒன்றே ஆகும். நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது இந்த ஆலயம். தொண்டை மண்டலம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் தொண்டைமான் இளந்தரையன். அவர்தம் புகழை கடியல் ஒரு உருத்தின கண்ணனார் என்ற சங்ககால புலவர் பெரும்பன் ஆற்றுப்படையிலே பறக்க பாடுகின்றார். இருநிலம் கிடந்த திருமறு மார்பின் முன்னீர் வண்ண பெறங்கடை அந்நீர் திரைதிரு மரபின் உறவோன் உடம்பல் மலர்தலை உலகத்து மண்மயிர் காக்கும் முரக முழங்குதானை மூவருள்ளும் இளங்குநீர் பரப்பின் வலைமிக்க கூறும் வலம்புரி அன்னவசை நீங்கு சிறப்பின் அல்லது கடிந்த அறம்புரி செங்கோல் பல்வேல் திரையன் என்று பாராட்டப்படும் இந்த ஆலயத்தில் மற்றொரு சிறப்பு கோரக்கர் சித்தருடைய சீடரான அழகினி சித்தருடைய ஜீவசமாதி இந்த ஆலயத்தின் உள்ளேயே அமைந்துள்ளது. அழகு அணி சித்தர் என்பது நாளடைவில் தெரிந்து அழுகுணி சித்தர் என்று ஆகிவிட்டது. இவர் ஒரு வார்த்தைக்கு முற்றிலும் மாறுபட்ட இரு பொருள் வரக்கூடிய விதமாக எழுதுவதில் வல்லவர். இந்த உலகத்திலே பொருள் அதாவது பணம் வேண்டுமென்றால் பலரிடம் தாழ்ந்து போக வேண்டியிருக்கின்றது, கைகட்டி நிற்க வேண்டியிருக்கின்றது. இந்த நிலைக்கு என்னை ஆளாக்காமல் என்றும் என்றும் நிலைக்கும் பொருளான மெய்ஞானத்தை எனக்கு தர வேண்டும் என்று அன்னை பராசக்தியை வேண்டுகின்றார். இவருடைய பாடல்களில் அணி அழகாக அமைந்திருப்பதால் அழகு அணிச்சித்தர் என்ற பெயர் இவருக்கு வந்ததாக கூறுவார்கள். இவருடைய பாடல்களில் யோகம் மற்றும் ஆழமான கருத்துக்களே அதிகமாக உள்ளது. இந்த கருத்துக்கள் அனைத்தும் படிப்பவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ பாடல்களில் சந்தம் படிப்பவர்களை மயக்கும் விதத்திலே உள்ளது என்பது உன்னதமான உண்மையாகும். ஒரு பாடலை பாருங்கள். ஊற்றை சடலமடி ஒப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுவதில்லை மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுமென்றால் ஊற்றை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ. பிறப்பும் அதனால் வரும் இறப்பும் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. பிறப்பும் இறப்பும் இல்லாத ஆன்மா தன் உண்மையான இயல்பை அறியும் போது மரண பயம் அற்று போகும். இதனைத்தான் ஆன்மா விடுதலை என வேதங்கள் கூறுகின்றன. ஆன்மாவானது நான் அழிவில்லாதவன். ஐம்பூத சேர்க்கையினால் என் பருவுடல் மட்டுமே அழிகிறது. உன் வினை பயனுக்கு ஏற்ப நான் வேறு உடலை தேட வேண்டியிருக்கின்றது. நின் ஆசைகளும் அவற்றின் விளைவுகளான வினைகளும் அற்றுவிடுமாயின் உடல் விட்டு உடல் என்று நான் ஓட தேவையில்லை. புல்லர் இடத்தி போய் பொருள் தனக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கின்றே. பல்லை மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போகாமல் என் கண்ணம்மா நல்ல வழியில் அதாவது இதன் பொருள் என்ன அப்படின்னா நல்ல வழியை கைவிட்டு தீநதியிலே நடப்போர் துறவு வேண்டாம். துறவு வேடம் பூண்டிருந்தாலும் உணவுக்கும் உடைக்கும் திண்டாடுவார்கள். மானந்துறந்து பொருள் வேண்டி கையேந்தி பல்லை காட்டி பறக்க பறக்க விழிப்பார்கள். இந்த நிலையை அழுகணி சித்தர் தன்மேல் ஏற்றி பாடுகின்றார். நான் இந்த நிலையில் இருக்கின்றேன். என்னுடைய இந்த நிலையை போக்க வேண்டும். எனக்கு அருள்வாயாக பொருளை தர வேண்டும் என்று சக்தியை வேண்டுகின்றார். ஏதாவது ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் குழந்தைகள் அழுது அடம்பிடித்து பெற்றோரிடம் எளிதாக பெற்று விடுவார்கள். இதே போலவே தனக்கு முக்தி கிடைக்க எண்ணிய சித்தர் ஒருவர் உலகத்தின் அன்னையான அம்பிகை நீலாயதாட்சியிடம் அழுது பெற்றுள்ளார். இதனால் இவர் அழுகணி சித்தர் என்று பெயரை பெற்றார். கோரக்கரின் சீடரான அழுகணி சித்தர் இத்தல அம்பிகை மீது அதிக பற்று கொண்டு இங்கேயே தங்கி தினமும் அம்பிகையை வழிபட்டார். அம்பிகையிடம் முக்தி வேண்டி சிறுவன் போல கண்ணீர் விட்டு அழுது அடம்பிடித்து பிரார்த்தனை செய்தார். அம்பிகையும் அவருக்கு அருள் புரிய சிவனிடம் வேண்டவே அவர் சித்தருக்கு முக்தி கொடுத்து அருளினார். இவருடைய ஜீவசமாதி கோயிலின் உள்ளேயே உள்ளது. வாழைப்பழம் தின்றால் வாய்க்கு நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் நின்று சாவனுக்கு வந்ததடி தாழைப்பழத்தை விட்டு சாகாமற் சாகவல்ல வாழைப்பழத்தினால் என் கண்ணம்மா வாழைப்பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ. அழகு அணிச்சித்தர் என்பது நாளடைவில் தெரிந்து அழகணி சித்தர் என்று ஆகிவிட்டது. இவருடைய பாடல்களில் அணி அழகாக அமைந்திருப்பதால் அழகு அணிச்சித்தர் என்ற பெயர் இவருக்கு வந்ததாக கூறுவார்கள். இவருடைய பாடல்களில் யோகம் மற்றும் அழகான கருத்துக்களை அதிகமாக உள்ளது. இந்த கருத்துக்கள் அனைத்தும் படிப்பவர்களுக்கு புரியுதோ இல்லையோ பாடல்களில் சந்தம் படிப்பவர்களின் மனதை மயக்கும் விதத்திலே உள்ளது என்பது உண்மை. பொதுவாக இவர் தனது பாடல்களில்
உன்னை அறியாமல் உலகத்தில் உள்ளவைகளை அறிவதால் எந்தவித பயனும் இல்லை என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்வதை காணலாம். இவர் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஞான சூத்திரம் 24, அழகன் சித்தர் பாடல் 200, அழகன் வைத்தியம், அழகன் யோகம், அழகன் ஞானம் ஆகிய நூல்கள் இவர் இயற்றியதாக சொல்லப்படுகின்றது. நாகப்பட்டினத்திலே உள்ள நீலாயதாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் இவர் சமாதி உள்ளது. தாடிய முடியுமாக அந்த மனிதர் நடந்து கொண்டிருப்பார். அவர் கண்களிலிருந்து நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கும். அவரை அங்கே பார்த்தேன், இவ்விடத்திலே பார்த்தேன் என்பார்கள். ஆனால் எங்கும் தங்க மாட்டார். முடிவில்லாத வழிப்பயணத்தில் போய்கொண்டே இருப்பார். யார் எது கேட்டாலும் பதில் கூறவும் மாட்டார். அவர் கண்கள் மட்டும் அழுது கொண்டே இருக்கும். இதனால்தான் இந்த சித்தருக்கு அழுகன் சித்தர் என்று வழங்கினார்கள். காலப்போக்கில் அழுகன்னர் என்றும், அழுகணி சித்தர் என்றும், அழுகுனி சித்தர் என்றும் வழங்கினார்கள். இந்த சித்தர் ஊரை பார்த்து அழுதார், உலகை பார்த்து அழுதார், தன்னையே பார்த்தும் அழுதார். பையூரிலே இருந்து பாலூரிலே பிறந்து மெய்யூரிலே போவதற்கு வேதாந்த வீடறியன், மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாதோ என்று பாடுகின்றார். இப்பாடலில் கண்ணம்மா என விழித்து பாடுவது இறைவனை. பிற்காலத்தில் வந்த பாரதியாரின் கண்ணன் பாட்டுகள் இதன் அடிப்படையிலே தான் தோன்றுகின்றது. வேதாந்த கருத்துக்கள், வைத்தியம், யோகம், ஞானம் முதலான பல நிலைகளிலே பாடியுள்ளார். அழகன சித்தர் பாடல் 200, ஞானசூத்திரம் 23 ஆகிய இரண்டு நூல்கள் அவருடைய படைப்புகளாகும். நாகப்பட்டினத்திலே உள்ள காயரோகணேஸ்வரர் கோயில் வளாகத்திலேயே அழகன் சித்தருடைய ஜீவசமாதி உள்ளது.